அனைவருக்கும் வணக்கம். ஓம் சக்தி அம்மா சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இதில் ஆன்மீகம் பற்றிய தகவல்கள் பதிவிடப்படும். இன்று நாம் காண இருக்கும் பதிவு மந்திரங்களின் வலிமை. நாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு மந்திரங்களுக்கும் மிகுந்த வல்லமை உண்டு. நம்பிக்கையோடும் மனதில் இறைவனை நினைத்து கொண்டும் எந்த செயல் நமக்கு நல்லபடியாக முடிய வேண்டும் என்று நினைத்து அதற்குரிய மந்திரங்களை கூறுகிறோமோ அப்போது அந்த மந்திரம் நிச்சயம் நமக்கு பலனளிக்கும். நாம் கூறுகின்ற ஓம் விநாயகா, ஓம் சரவண பவ, ஓம் நமச்சிவாய, ஓம் நமோ நாராயணாய என்று கூறுகின்ற எல்லா மந்திரங்களுக்கும் மிகவும் வலிமை வாய்ந்தவை. எல்லா தெய்வங்களுக்கும் காயத்ரி மந்திரம் உள்ளன. அவரவர் ராசிக்கு உகந்த தெய்வங்களின் காயத்ரி மந்திரத்தை ஜபிக்கும்போது மிகுந்த பலன் கிடைக்கும். இன்னும் அவரவர்களின் ஜென்ம நட்சத்திரங்கள் வரும்போதும் சந்திராஷ்டம நாட்களிலும் இறைவனின் நாமங்களை நாம் உச்சரித்தால் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். மந்திரங்களின் வலிமை பற்றி அறிய நாம் வணங்கும் ஸ்ரீ ராகவேந்திரர் வாழ்க்கையில் நடந்த ஒரு சிறிய நிகழ்ச்சியை கூறுகிறேன். ஸ்ரீ ராகவேந்திரர் ஒரு சுப நிகழ்ச்சிக்கு வேலை செய்வதற்காக சென்றார். அப்போது அவர் வேங்கடநாதன் என்ற பெயரில்தான் இருந்தார். வறுமையில் வாடிய அவர் ஏதாவது ஒரு பணிக்கு சென்றால் நல்லது என்று சென்றார். அப்போது அங்கிருந்தவர்கள் அவரை ஒரு பொருட்டாகவே மதிக்கவில்லை. சமையலறையில் அவருக்கு வேலை கொடுத்தார்கள். வேறு ஒரு வேலை செய்து கொண்டிருந்த அவரை அழைத்து, இங்கே வாப்பா, இந்த சந்தனத்தை அரைத்து எடுத்து வா என்று கூறினார்கள். ராகவேந்திரரும் அந்த சந்தனத்தை அரைத்து எடுத்து கொண்டு கொடுத்தார். அங்கிருந்தவர்கள் அந்த சந்தனத்தை வாங்கி உடல், கை, முகம் என்று எல்லா இடங்களிலும் பூசிக்கொண்டார்கள். பூசிக்கொண்ட ஒரு சில நிமிடங்களில் சந்தனத்தை பூசிக்கொண்ட அனைவருக்கும் உடல் முழுவதும் எரிச்சலாக இருந்தது. உடனே இந்த சந்தனத்தை அரைத்தது யார் என்று கூறிக்கொண்டே சந்தனத்தை அரைத்த அந்த வேங்கடநாதனை இங்கே அழைத்து வாருங்கள் என்று கூறினார்கள். அவரிடம், இதில் நீ என்ன சேர்த்து அரைத்தாய்? உடலெல்லாம் எரிகிறது என்று அனைவரும் திட்டித்தீர்த்தார்கள். உடனே அவர், அப்படியா என்று கூறி அந்த சந்தனத்தை வாங்கி கையில் வைத்து இன்னொரு கையில் சிறிது நீரை எடுத்து வாயில் ஏதோ முணுமுணுத்தவாறு அந்த நீரை சந்தனத்தின் மேல் தெளித்தார். பிறகு, இந்தாருங்கள், இப்போது இந்த சந்தனத்தை பூசிக்கொள்ளுங்கள் என்று கொடுத்தார். உடனே அதை அங்கு கூடியிருந்தவர்கள் வாங்கி மீண்டும் பூசிக்கொண்டார்கள். இப்போது அந்த சந்தனம் மிகவும் குளிர்ச்சியாக இருந்தது. உடனே அங்கிருந்தவர்கள், இது என்ன மாயம், நீ என்ன செய்தாய், யாரப்பா நீ என்று எல்லோரும் ஆச்சரியத்துடன் கேட்டார்கள். உடனே வேங்கடநாதனாயிருந்த ஸ்ரீ ராகவேந்திரர், ஒன்றுமில்லை ஐயா, நான் எப்போதும் மந்திரம் சொல்லிக்கொண்டே வேலைகள் செய்வது வழக்கம். இந்த சந்தனத்தை அரைக்கும்போது நான் சமையலறையில் இருந்தேன். அதனால் அக்கினி மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இந்த சந்தனத்தை அரைத்தேன். அதனால்தான் உங்கள் உடம்பில் அக்கினியின் வலிமை அதிகமாகி எரிச்சல் ஏற்பட்டது. இப்போது நான் அந்த சந்தனத்தை என் கையில் வாங்கி வருண மந்திரத்தை சொல்லி நீரை தெளித்ததும் அந்த சந்தனம் குளிர்ச்சி அடைந்தது. குளிர்ச்சி அடைந்த சந்தனத்தை நீங்கள் தடவியதும் உடல் குளிர்ச்சியாக இருந்தது. வேறு ஒன்றும் இல்லை என்று மிக அமைதியாக சாந்தமாக கூறினார். எனவே மந்திரங்களை உச்சரிக்கும்போது நம் மனம் முழுவதும் அதில் ஒன்றி நம்பிக்கையோடு கூற வேண்டும். நம் நல்ல எண்ணங்களுக்கும் நல்ல சிந்தனைகளுக்கும் வலிமை உண்டு. அப்படி இருக்கும்போது
மந்திரங்களுக்கும் எவ்வளவு வல்லமை இருக்கும். எனவே இறை வழிபாட்டில் தினமும் நமக்கு தெரிந்த மந்திரங்களை மானசீகமாக உச்சரித்து இறைவனின் ஆசியை பெறுவோம். நம் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெறுவோம். மந்திரங்கள் நம்முடைய உடலுக்கும் மனதிற்கும் ஆத்மாவிற்கும் மிக நல்ல பலன்களை கொடுக்கும். மந்திரங்களை தொடர்ந்து கூறி வரும்போது ஒவ்வொருவருடைய எண்ணம், சொல், செயல் ஆகிய மூன்றும் தூய்மையாகிவிடும். மீண்டும் மற்றொரு ஆன்மீக தகவலோடு சந்திப்போம். நன்றி. ஓம் சக்தி.